கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக்பாஸ் சீசன் ஃபைவோடைய அப்டேட்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். காரணம் என்னென்னா, இதனுடைய ப்ரோமோ ஷூட்டிங்லாம் வந்துட்டு ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னும், பிக்பாஸ் சீசன் ஃபைவ்க்கான வீடையும் கட்டி முடிச்சிட்டாங்க, உள்ள இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாமே முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்குது. இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த வருஷம், அதாவது பிக்பாஸ் சீசன் ஃபைவ்ல ஏகப்பட்ட ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் சொல்கிறாங்க. சீசன் ஒன்ல இருந்து சீசன் ஃபோர் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, சீசன் ஒன்ல இருந்த ரூல்ஸை விட கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக கொண்டு வந்து சீசன் ஃபோரில் ரொம்ப அதிகமான ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. உதாரணத்துக்கு, கேஸ் இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும், வாட்டர் இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும், இவங்க அவங்களுடைய ஒர்க்கை கரெக்டாக பண்ணலைன்னா அதுக்கான தண்டனை இருக்குது, அவங்களுக்கான சலுகைகள்லாம் வந்துட்டு குறைக்கப்படும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் இருந்தது. அதே மாதிரி இந்த தடவையும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை விட இன்னும் அதிகமாகவே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கூடவே ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்தது, முக்கியமாக கமலவர்கள் வந்துட்டு இந்த தண்ணி பற்றக்குறை அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு தண்ணி இல்லாமே இருந்துச்சு. இப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ அந்த ஸ்விம்மிங் பூலுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வீடு ஃபுல்லாக டிஸ்இன்ஃபெக்டன்ட் அடிச்சுட்டு தான் பிக்பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே உள்ளே விடுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த நோய் தொற்று காலகட்டத்தில் பிக்பாஸ் சீசன் ஃபோர் ஆரம்பிச்சது, அப்போது கண்டஸ்டன்ஸ் யாரெல்லாம் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆனாங்களோ அவங்க எல்லாரையுமே குவாரண்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த தடவையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லப்போனால் பிக்பாஸ் குழுவில் இருந்து கிட்டத்தட்ட 30 பேரை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், ரெண்டு திருநங்கைகள் வந்துட்டு வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் பேச்சு அடிபடுது. யாரெல்லாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோன்னா, பிரபல மாடலான நமிதா அவர்கள் மற்றும் பிரபல நடிகையான சகிலா அவர்களுடைய மகள்னு சொல்லக்கூடிய மீலா அவர்கள், இவங்க ரெண்டு பேருமே பிக்பாஸ் சீசன் ஃபைவோடைய கண்டஸ்டண்ட்டாக வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த தடவை வந்துட்டு விஜய் டிவியிலிருந்து வரக்கூடிய ஆட்கள் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருப்பாங்க. மற்ற துறைகளில் இருந்து ஆட்களை வந்து கொண்டு வரப்போகிறோம். ஸோ ஒவ்வொருத்தருமே வந்துட்டு வித்தியாசமான கேரக்டரில் இருக்கக்கூடியவங்க. விஜய் டிவிலேருந்து ஒரு சிலர் வந்திருந்தாலும் முன்னாடி மாதிரி இல்லாமல் இந்த தடவை வந்துட்டு ஆள் குறைப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் வேறு துறையில் இருக்கக்கூடிய பிரபலங்களுக்கு வந்துட்டு அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இதன் காரணமாக தான் கிட்டத்தட்ட 30 பேரை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், ஸோ யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்றது கடைசி வரைக்குமே சஸ்பென்ஸாக இருக்குது அப்படின்றதும் தான் உண்மை. ஆனால் சோசியல் மீடியாவில் வரக்கூடிய டாக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, முன்னாடியே சொன்னது மாதிரி ரெண்டு திருநங்கைகள் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கன்னு மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளி சீசன் டூவில் சுனிதா வந்திருப்பாங்களே, அவங்க வரப்போகிறாங்க அப்படின்னும், கனி அவர்கள் வரப்போகிறாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, கடைசியில் நம்மளுக்கு வந்துட்டு யாரெல்லாம் குவாரண்டைன் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வரும்போது தான் நம்மளுக்கு அப்டேட் தெரியும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் பிக்பாஸ் சீசன் ஃபைவ் எவ்வளோ தூரம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.